Hi friends, this is Girls Tailor channel. நம்ம சேனலை நீங்க என்ன subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்க சிம்பிள் இருக்கும் press பண்ணி subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல bell symbol இருக்கும் அதையும் press பண்ணி all button-ஐ click பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு notification-ஆ வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல 40 இன்ச் ப்ளவுஸ் வந்து measurement பண்ணக்கூடிய வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல பார்த்தறலாம். இன்னைக்கு அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 40 இன்ச் ப்ளவுஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். So first வந்து இதல நான் நிறைய தடவை வந்து இதோட சுற்றளவு எப்படி எடுக்கணும் அளவு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து நாம ப்ளவுஸ்ல வந்து எப்படி அளவு எடுக்கிறது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கலாம்ன்றது மட்டும் பார்க்கலாம் செலர்லாம் வந்து கட் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் உடம்பு அளவு கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து கை அளவு கட் பண்ணுவாங்க சோ எனக்கு வந்து எப்பவுமே கை அளவு கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உடம்பு பீஸ் வந்து கட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது ஏன் என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா கைக்கு தேவையான கிளாத் எடுத்துட்டோம்னா நமக்கு மீதி வந்து உடம்புக்கு தேவையான அளவு கரெக்ட்டா கிளாத் வந்து நமக்கு திட்டமா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கிளாத் வந்து ஃபுல்லா பிரிச்சிட்டு கர பாகத்தை வந்து நாலா மடிச்சு போட்டுக்கறேன் பாருங்க இது கரபாகம் கரபாகத்தை ரெண்டா இந்த மாதிரி மடிச்சிட்டு ஒண்ணா மடிச்சி மடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மடிப்ப வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டேன் இப்ப நாலு பீஸ் இதுல இருக்கு இது அப்படியே வந்து மடிச்சு போட்டுக்கலாம் இப்ப நமக்கு மடிச்சி வச்சு தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச் தேவை சோ 1 இன்ச் வந்து கரையில இருந்து மேல வந்து அளந்துக்கலாம் The cloth வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கும் cloth எனக்கு வந்து நல்லாவே cloth வந்து அதிகமாகவே இருக்கும் இது வந்து இப்ப 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது மார்க் பண்ணியாச்சு இப்ப இந்த மார்க் பண்ண இந்த இடத்துல இருந்தா கை வந்து அளவு பண்ணனும் சோ வந்து இப்படி வச்சிரலாம் வச்சிட்டு இப்ப கையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தையல் வருது இந்த இடத்துல தையல் வருது சோ மேலே வந்து 1/2 இன்ச் விட்டு மேலே குறிச்சிக்கணும் அதே போல அக்கல் சைடுல இந்த இடத்துல தையல் வருது மேலே 1/2 இன்ச் குறிச்சிக்கலாம் இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த அளவு வந்து அப்படியே வரையி விட்டுறலாம் இது வந்து 1/2 இன்ச் உள்ள வந்து வரையி விட்டுறணும் இத கட் பண்ணிக்கலாம் இப்ப நேரா கிளாத் கட் பண்ணிட்ட கட் பண்ணிக்கலாம் இல்ல கை அளவு மட்டும் தனவே தனியாவே கட் பண்ணிக்கலாம் சோ நான் நேரா கட் பண்ணிறேன் இப்ப கை பீஸ் கட் பண்ணிக்கலாம் இது வந்து மடிச்சு தைக்கிற அளவு இது வந்து சென்டர் பாயிண்ட் இதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்ப கை பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து உடம்புக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப மீதி இருக்கக்கூடிய கிளாத் இருக்கும் பாருங்க இது வந்து இப்ப நம்ம பிசர் சைடு ஒரு பக்கம் வந்து பிசர் சைடு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கர பீஸ் இருக்கு சோ இந்த கர பீஸையும் பிசர் சைடும் இப்ப ஒண்ணா மடிச்சு போடணும் இப்ப இந்த கர சைடு அப்படியே பிரிச்சுக்கலாம் பிரிச்சிட்டு கிளாத்தை வந்து அப்படியே ரெண்டா மடிச்சுக்கணும் இப்ப இந்த அந்த சைடு இருக்கிறது வந்து நம்ம கை வந்து கட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்து இதுல மடிச்சு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சோ வந்து கிளாத்தை இப்ப வந்து ரெண்டா மடிச்சு போட்டுருக்கிறோம் சோ மடிப்பு சைடு இந்த சைடு இருக்கு கரபீஸ் சைடு இந்த பக்கம் இருக்கு ஏன்னா இது ரொம்ப ஈஸி ப்ளவுஸ் வந்து இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இதுலயே வந்து நிறைய மெத்தட் இருக்கு கட் பண்றதுக்கு சோ இதுலயே நான் நிறைய மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்ல கொடுத்துக்கிறேன் இது மட்டும் தான் கட் பண்ற மெத்தடான்னு வந்து கேட்காதீங்க சோ நிறைய மெத்தட் இருக்கு இதுல வந்து இது ஒரு மெத்தட் நான் அதிகமாக ஃபாலோ பண்றது இந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணுவேன் கீழே மடிச்சு வச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் வந்து நான் கிளாத் விட்டுக்கிறேன் 2 இன்ச் குறிச்சாச்சு இந்த சைடு 2 இன்ச் குறிச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு லைன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த அளவு இருக்கு பாருங்க நம்ம 2 இன்ச் அளவு பண்ணியிருக்கோம் இல்லையா
இதுலேருந்து தான் வந்து உயரத்தை அலோவ் பண்ணணும். இப்போ ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஷோல்டரை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா அப்படி மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு சென்டருக்கு இந்த இடுப்பில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம் பாருங்கள், இந்த தையலை பிடிச்சிடணும். இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா ப்ளவுஸோட ஃபுல் உயரம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அளவை வந்து இதை குறிச்சிக்கலாம். இந்த கோடு போட்டு 2 இன்ச் விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்னோடய உயரத்தை குறிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உயரம் வருது, மேலே 6 இன்ச்சு விட்டு குறிச்சிக்கலாம். இப்போ என்னோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 13 இன்ச்சு இருக்குது, உடம்போட உயரம் வந்து 13 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த 13 இன்ச்சை இந்த பிசர் சைடும் குறிச்சிக்கலாம். இது அப்படியே வந்து லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 13 இன்ச்சு குறிச்சிருக்கோம் பாருங்கள், இதை அப்படியே வந்து மடிச்சிக்கலாம். இப்போ வந்து கிளாத்தை நான் மடித்து 2-4 வந்து மடித்து போட்டுட்டேன். இப்போ அடிபாகம் நம்ம மார்க் பண்ண அந்த 2 இன்ச்சு எல்லாமே வந்து அடியில் இருக்குது. நாம் எக்ஸ்ட்ராவாக மேலே இருந்த கிளாத் வந்து மேலே இருக்குது. இப்போ கிளாத்தை வந்து நம்ம 4 வந்து மடித்து போட்டிருக்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணோம் பாருங்கள், இதை வந்து இதில் மேலே குறிச்சிக்கலாம். எந்த இடத்துல மார்க் பண்ணுங்கிறத மேலே குறிச்சிக்கலாம். அதே போல் இந்த சைடும் குறிச்சிக்கலாம். லைன் பண்ணிக்கிறேன். கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச் விட்டுக்கிறேன். இல்லை கழுத்து ரொம்ப க்ளோஸாக போடுவீங்க அப்படின்னா 2 இன்ச்சு போதும். நான் வந்து 2.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். 2 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கழுத்து அந்த ஷோல்டர் இடம் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி போடும்போது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து ஷோல்டரோட அளவு பார்த்துக்கலாம். ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, தையலோட 2.5 இன்ச்சு இருக்குது. நான் இந்த பிசிறு சேர்த்து 3 இன்ச்சு விட்டுக்கலாம். நம்ம எப்போதுமே அளவு எடுக்கும்போது பிசிறுக்கும் வந்து நம்ம அளவு கிளாத்து விடணும். இந்த இடத்துல பாருங்கள் தையல், இது வந்து பிசுறு. ஆம்கோலுக்கு விட்டுக்கலாம். ஆம்கோலுக்கு வந்து 40 இன்ச் ப்ளவுஸுக்கு 6 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிறதே வச்சுக்கலாம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ப்ளவுஸை எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரியே மடித்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு ப்ளவுஸோட அந்த வளைவு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இந்த இடத்துல எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வளைச்சி கரெக்டாக முன் கழுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு பிசுறுக்கு உள்ளே போயிடும் இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ வந்து மேலே 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டு குறிச்சிக்கலாம். இது வந்து முன் கழுத்து. அவ்வளோதான், முன் கழுத்து குறிச்சாச்சு. இப்போ அப்படியே இந்த ப்ளவுஸை பட்டி அதே போல் வச்சுட்டு இப்போ வந்து இந்த பட்டி அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு
இந்த கிளாத் வந்து கீழே வந்து கிராஸ் பட்டி வருது பாருங்கள். இந்த அளவை வந்து அப்படியே மடித்து விட்டுட்டு இதுலேருந்து முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம், முக்கால் இன்ச்சு குறிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த அளவு விடுறோம். ஸோ 40 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, 40 இன்ச்சில் நம்ம நாலாக பிரித்தோம்னா வந்து 10 இன்ச்சு வருது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுக்கலாம். 11.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து குறிச்சிக்கிட்டாச்சு. இந்த 6 இன்ச்சு வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாம் இந்த உடம்பு சுற்றளவு குறிச்சோம் இல்லையா, இதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன், அப்படியே வந்து நேராக மார்க் பண்ணிக்கலாம். இது எல்லா கலரும் மிக்சடாக இருக்கிறதுனால வந்து எனக்கு எந்த கலர் வச்சாலும் தெரியாத மாதிரியே இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் அதனால தான் ஒரு ஒரு கலர் ஈஸியாக மாற்றி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து கப்ஸுக்கு இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து பிடிச்சிக்கலாம், கப்ஸோட இறக்கத்தை பிடிச்சிடலாம். இப்போ மேலே 6 இன்ச்சு விட்டு தையலுக்காக விட்டுட்டு கீழே கப்ஸ் வரக்கூடிய இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துலேருந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே 1 இன்ச்சை வந்து இதுக்கு நேராக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கிராஸ் பட்டியோட இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த கார்னரில் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர் பேக் சைடை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல தையல் வருது, கீழே வந்து 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த 3/4 இன்ச்சு விட்டுருந்தோம் பாருங்கள் இந்த அளவு. அதுக்கப்புறம் இப்போ இந்த 1 இன்ச்சு குறித்தோம் பாருங்கள், இந்த அளவில் கொண்டாந்து ஜாயின் பண்ணணும். அதுலேருந்து திரும்பவும் நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து இந்த பட்டியில் கிராஸ் பட்டி பேக் சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த நான் ரெண்டு கோடும் சேர்ற இடத்துல வச்சு 1 இன்ச்சுக்கு ஒரு அளவு, 1.5 இன்ச்சுக்கு ஒரு அளவு விடணும். 1.5 இன்ச்சுக்கு ஒரு அளவு இது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலை கூட்டால் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்துக்கு 2.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு ப்ளவுஸில் இருந்தாலவே 3 இன்ச்சு விட்டுட்டோம். ஆம்கோலுக்கு 6 இன்ச்சு விட்டுருக்குறோம். உடம்பால் அளவு 40 இன்ச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நாலாக பிரித்தோம்னா 10 இன்ச்சுக்கு ஒரு அளவும், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு ஒரு அளவும் விட்டுருக்கோம். இந்த ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒரு வளைவு, 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி ஒரு வளைவு வரைஞ்சிருக்கிறோம். இந்த ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முன்கழுத்து வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த முன்கழுத்து மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து கிராஸ் பீஸ் வரக்கூடிய இடத்த வந்து மார்க் பண்ணி அதுலேருந்து 3/4 இன்ச்சு வந்து இறக்கம் வச்சுருக்கோம், 3/4 இன்ச்சு கீழே குறிச்சிருக்கோம். அந்த 3/4 இன்ச்சையும் அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண பாருங்கள். இதில் வந்து இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த 3/4 இன்ச்சோட சேர்த்து இந்த 2 இன்ச்சையும் மார்க் பண்ணி நம்ம வந்து பேக் சைடில் கிராஸ் பட்டி வரக்கூடிய இடத்த மார்க் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ வந்து இவ்வளோதான் முன் பீஸில். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வந்து நம்ம கிளாத்து விட்டோம், அதில் வந்து ஒயரம் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஒயரத்தை எடுத்து மடித்து போட்டு நம்ம வந்து முன் பீஸில் தான் இவ்வளோ அளவையும் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து முன் பீஸ் தான் இந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக அலோவ் பண்ண வேண்டியது. ஸோ இது எல்லாமே வந்து அலோவ் பண்ணி முடிஞ்சாச்சு. கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது நான் எப்போவுமே வந்து கிராஸ் பட்டி வருது பாருங்கள், அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் கட் பண்ணிவிடுவேன். ஒரு துணியை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் செய்யக்கூடியது வந்து மறந்து போய் அப்படியே 2 கிளாத்தை எடுத்து கட் பண்ணிவிடுவாங்க.
ஸோ இதில் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 இன்ச்சு விட்டுருந்தோம் பாருங்கள், அது ரெண்டுத்தையுமே வந்து கட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா இந்த கப்ஸ் வரக்கூடிய அளவு. இந்த அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அந்த தையலுக்கு தேவையான அளவு போக மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். அப்படியே வளைஞ்சு வளைவு கட் பண்ணிடலாம். இடுப்புக்கு 2 இன்ச்சு விட்டுருந்தோம் பாருங்கள், அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். முன் பீஸை வந்து தனியாக எடுத்துட்டு குறைஞ்சிக்கலாம். 1 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த அளவு அப்படியே குறைஞ்சிடணும். இப்போ வந்து கழுத்துக்கு, முன் கழுத்து, நம்ம பின் கழுத்து இன்னும் வரையலை. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கிளாத்தை வந்து முன் பீஸை வந்து அப்படியே மடித்து விட்டுடலாம். லேசாக மடித்து விட்டுட்டு பின் பீஸ் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஷோல்டரையும் ஷோல்டரையும் ரெண்டத்தையும் ஒன்றா வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பேக் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ பேக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிப்பு இருக்கும் பாருங்கள், இந்த மடிப்பை வந்து நம்ம 2 இன்ச்சு வந்து கிளாத்து விட்டுருந்தோம் இல்லையா, இதில் மேலே வைக்கணும். 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து இடுப்போட அளவு வச்சுட்டு இதில் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டா நம்ம இந்த பிளவுஸோட இறக்கம் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு கோடு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பிளவுஸை வந்து கடகடனை கட் பண்ணிவிடுவேன், ஏன்னா இது ரொம்ப ஈஸி. பிளவுஸ் வந்து இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஸோ வந்து இப்போ பேக் சைடுக்கு வந்து வரைஞ்சி விட்டாச்சு, கோடு போட்டிருக்கேன். இதில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். ஸோ வந்து நான் சாதாரணமாக வந்து ஒரு இந்த பானை கூட விட்டுடுறேன். இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன், லைட்டாக கிராஸாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சி பிளவுஸ் பீஸு. இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம இப்போ முன் பீஸில் வந்து நமக்கு கிளாத்து மீந்தது பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே வளைவுலாம் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வளைவோடய விட்டுடலாம். இப்போ பட்டிக்கு வந்து நம்ம கிளாத்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துலேருந்து மேலே கொஞ்சம் கிளாத்தை விட்டுடலாம். மேலே கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு பட்டி எந்த இடத்துல வருதுன்னு குறிச்சிக்கணும். இந்த இடத்துல பட்டி வருது. கீழே வந்து இதுக்கு மடித்து வச்சு தைக்க 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே மடித்து 2 எடுத்துக்கலாம். ஒரு பட்டிக்கு வந்து நமக்கு 2 கிளாத்து வந்து தேவைப்படும். ஸோ இதில் வந்து 1 மீட்டர் கிளாத் இருக்குது, அதனால் இதில் கிளாத்து நிறையவே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து நான் நல்லா மடிச்சிட்டேன். மடித்து போட்டுட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வளைவுலேயே வந்து கட் பண்ணிடலாம். கிராஸ் பட்டிக்கு இது எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்து, தையல் போக இருக்கக்கூடிய கிளாத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ 2 பக்கத்துக்கும் தேவையான பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம்.